அதிகாரம் 27. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நம்மை பற்றி நாம் பெருமையாக நினைக்கக்கூடாது. நாளைய தினத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நாளைய தினத்தை மாத்திரமல்ல, இனிமேல் வரப்போகிற வாரங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் குறித்தும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நாளைய தினத்திற்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆயத்தமாய் இருப்பது வேறு, பெருமை பாராட்டுவது வேறு. நாளைய தினத்தை குறித்து கர்த்தருக்குள் சிந்தித்து திட்டமிட்டு அதை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். முக்கியமான வேலைகளை நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று காலதாமதம் பண்ணி தள்ளி போடக்கூடாது. கர்த்தரிடமிருந்து இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அதை இன்றைக்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றே இரட்சணிய நாள். இன்று தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போமானால் இன்றைக்கே மனம் திரும்பிவிட வேண்டும். தேவனுடைய எச்சரிப்பை இன்று கேட்டுவிட்டு நாளைக்கு மனம் திரும்பிக் கொள்ளலாம் என்று தாமதம் பண்ணுவது நமக்கு பேராபத்தை விளைவிக்கும். நாளை என்ன நடைபெறும் என்பது நமக்கு தெரியாது. இனிமேல் நடைபெறப்போகிற காரியங்களை தேவன் தமது தெய்வீக ஞானத்தினால் நமக்கு மறைவாக வைத்திருக்கிறார். நாளைய தினத்தில் நடைபெறப்போகிற காரியங்களை சந்திப்பதற்கு நாம் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாளைய தினத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது நமக்கு அடுத்ததல்ல. இது கர்த்தருக்கே தெரிந்திருக்கிற ரகசியம். மறைவான ரகசியங்கள் கர்த்தருக்கே உரியவை. வெளிப்படுத்தப்பட்டவைகள் மாத்திரம் நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் உரியவை. நாளைய தினத்தை குறித்து அறியாதவர்கள் யோனத்தான், அப்னேர், பெனாதாத், ஆகாப், ஆமோன், நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார், ஐஸ்வர்யமுள்ள மதியினன்.